ஹலோ பீவர்ஸ், வெல்கம் பேக் டு மஹாஸ் கிச்சன். இந்த குட்டி வீட்டுக்குள்ள யாரோட முகம் இருக்காண்டு இந்த மாதிரி குட்டி வீடு செய்யறதுக்கான ரீசன் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சூப்பர் ஸ்டார் மூவிஸில் வர டைட்டில் கார்டு கீழே தான் நம்ம இவருக்கு இன்ட்ரோ கொடுக்க வேண்டியது இருக்குது. என்ன கதை பார்த்தீங்கன்னா, ஆதிரன் மோனோவோட பர்த்டே, அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த சின்ன வீட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கேக் தான் இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் லேயர் கேக். அண்ட் தீம் பார்த்தீங்கன்னா வந்து பேபி பாஸ் தீம் தான். அந்த ரெண்டு கிளேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆதிரன் மோனோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் ஃபுல் நேம் ஆதிரன் மோனோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆதிரன்றது அஃபிஷியல் நேம் அண்ட் மோனோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் கூப்பிட்ற நேம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. ஒரு ரெசிபி வீடியோனா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுட்டேஜில் வந்து எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே கவர் பண்ணணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இந்த கேமரா கேப்சர் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஃபுட்டேஜும் வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை வரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து கேக் கட்டிங்கான டைம் தான் வந்துருச்சு. அண்ட் இந்த பர்த்டே வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 600 meters தள்ளி இருக்க ஒரு மினி பார்ட்டியால் தான் நடந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6:30 போல் எல்லாருமே கேதர் ஆகிட்டாங்க. அண்ட் 7:30 கேக் கட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு ப்ளூ ஃபேமிலினே சொல்லலாம். ஆதிரன் மோனோ ஒரு ப்ளூனா, அந்த கேக் ஒரு ப்ளூ, அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்க பலூன் ப்ளூ, அம்மா ப்ளூ, அப்பா ப்ளூ, எல்லாருமே வந்து ஒரு ப்ளூவாக தான் இருக்காங்க. ஒரு ப்ளூ ஃபேமிலியாக தான் இன்றைக்கி இருந்துட்டு வராங்க. ஸோ கேக் ஃபைனலாக வந்து வச்சாச்சு. ஸோ கேக் எடுத்த ஸ்டேஜில் வச்சாச்சு. அண்ட் இன்னொரு பெரிய டாஸ்க் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டி வந்து கேமரா கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து நடுவில் ஒருத்தர் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து குறுக்க குறுக்க நடந்துகிட்டே இருப்பார். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் பார்ப்பீங்க நீங்கள் ஃபாலோயிங் வீடியோஸ்லாம். அண்ட் இங்கே பாருங்கள், இவர் வந்து மலமப்பித்தா விஜய் மாதிரி நம்ம கேமராமேன் வந்து நின்றுட்டு சும்மா மறைச்சிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஆதிரன் மோனோ பிறந்து கடந்த ஒரு வருஷமாக செஞ்ச சாதனைகள் தான் ஃபோட்டோஸாக போட்டு கிளிப்லாம் போட்டு தொங்க விட்ருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறவங்க யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், என்னடா சாதனை அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த வயசில் அந்தந்த விஷயங்கள் வந்து நடக்கிறத கரெக்டாக நடத்தி முடிக்கிறது ஒரு பெரிய சாதனை தான். இப்போ பாருங்கள், சூப்பராக தவழ்வார் இந்த சாதனையை மட்டும் பாருங்கள். தன் பையனோட சாதனையை பார்த்துட்டு புரியப்படுகிற அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர் தான். அண்ட் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரீக்கான ஃபேமிலி. ஸோ ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அப்படியே கேஷுவலாக இருந்தாங்க. ஃபோட்டோ கேமரா வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்து தன் பையனை கூப்பிட்டுட்டு அப்படியே ஹாய் சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் அப்படியே லெஃப்டில் கேமரா மூவ் பண்ணும்போது பாருங்கள், அம்மாவும் அபியாவும் பாருங்கள், அப்படியே கேமரா கூடயே அவங்க கேமராவோட லென்ஸ் அவங்க கண்ணும் அப்படியே ஒன்றா இருக்கும். மறுபடியும் அப்படியே இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்தது தெரிஞ்சு மறுபடியும் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 instances வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டேன் நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஃப்ரீக்கான ஃபேமிலின்றது. ஸோ இப்போ அந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அவைட்டட் இல்லை ஆன்டிசிபேட்டட் எல்லாமே சொல்லலாம், அந்த ஒரு தருணத்துக்கு தான் வந்திருக்கும். என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேக் கட்டிங் தான். ஸோ பாருங்கள். பின்னாடி பின்னாடி பாருது பாருங்க. ஸோ ஃபைனலாக கேக் கட்டிங்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. ஆயா தாத்தா டெய்லியுமே கிளாப் பண்ணாதவங்க அப்படியே ஒரு ரெகுலராக கிளாப் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ண வைக்கக்கூடிய ஒரே ஈவெண்ட் இந்த பர்த்டே ஈவெண்ட் தான். இங்கே பாருங்கள், எனக்கும் வந்து கேமராமேனுக்கும் வந்து ஒரு போட்டி வந்துச்சு. ஆவேசம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்லாம் தூணும் இருக்க மாதிரி நானும் கேமராமேனும் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்த கட்டமாக இப்போ நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இரவு உணவு நோக்கி தான் போயிட்டுருக்கோம். என்னென்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, ரைத்தா, கத்திரிக்காய், அந்த பார்த்தீங்கன்னா 65, அந்த பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி, கூட வந்து வாட்டர் பாட்டில், அன்லிமிட்டட் ரைஸ் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. என்ன ஒன்று ஒன்றுமே இல்லை, எல்லாமே செமையாக இருந்தது. அந்த மாதிரி என்ன ஒன்றுன போது குறை நினச்சிக்கிட்டீங்க, ஒன்றுமே இல்லை, வேறு லெவலாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் மாஸ்க் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.